அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று இந்த வீடியோ பதிவில் பார்க்க போவது பிரச்சனைகளை எப்படி நாம் சமாளிப்பது, பிரச்சனைகளை எப்படி நாம் கையாள்வது என்பது பற்றி. இது 4 நிமிடத்தில் முடிக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி. ஒரு தந்தை அவர் டெய்லி போயிட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு ஆஃபீஸுக்கு வர்றாரு. அவங்க வீட்டில் ஒரு 5ஆம் வகுப்பு போயிட்டு படிக்கும் மாணவன் இல்லை 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் இருக்கிறாரு. அந்த மாணவன் வந்து வரவரும் டெய்லி வந்து ரொம்ப சோகமாக இருக்கார். எப்போ பாரு வந்து சோகமாக இருக்கார், ரொம்ப கஷ்டப்படுறான் அந்த பையன் வந்து. அவங்க அப்பா கேட்குறாங்க, என்ன நீ இப்போ வர எப்போ பாரு சைலண்ட்டாக இருக்கிற, சோகமாக இருக்கிற, டென்ஷனாக இருக்கிற, என்ன விஷயம் அப்படின்னா, இல்லைப்பா எனக்கு கஷ்டம் வருது, எனக்கு ஒரு பிரச்சனை மேலே இன்னொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, நானும் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டிருப்போம். அப்போது இவனுக்கு பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்கா, சரி இந்த பிரச்சனையில சால்வ் பண்ணணும் அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னு அவங்க அப்பா யோசிக்கிறாரு. இவனுக்கு வாயளவில் சொல்கிற மாதிரி, இப்போ வாயளவில் எல்லா மத புத்தகங்கள்லாம் படிப்பாங்களா, வாயளவு படிக்கிறது வேஸ்ட்டு. வாயளவில் சொன்னால் இது மாதிரிலாம் கோவப்படக்கூடாது, பிரச்சனையெல்லாம் இப்படி ஃபேஸ் பண்ணோம், அலெக்சாண்டர் ஃபேஸ் பண்ணார், நெப்போலியன் ஃபேஸ் பண்ணார், அப்படி இப்படி சொன்னால் அது ஏறாது. அப்போ இவனுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறேன்னா, அந்த பையன் வந்து சமையல் இருக்குன்னு போகிறார். அங்கே போனால் 3 ஸ்டவ் இருக்குது, அதில் 3 அடுப்பு இருக்குது. அந்த 3 அடுப்பில் இந்த பையன் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வர, ஒரு 3 இதுலேயும் வெசல் வச்சிடறாரு, அதாவது குண்டா வச்சிடறாரு, இதில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல, 3 கிளாஸ் எல்லாத்துலேயுமே 2 கிளாஸ் ஊற்றுறாரு, 2 கிளாஸு ஈக்குவலாக ஊற்றுறாரு. அதுக்கடுத்து ஒரு இதில் வந்து உருளைக்கிழங்கு, இன்னொரு இதில் வந்து முட்டை, இன்னொரு இதில் வந்து காஃபி போட்டு போகிறாரு. இந்த 3 போட்டு ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணுறாரு, நல்லா வேக வைக்கிறார். 10 நிமிஷம் வேக வச்ச பிறகு அப்புறம் கடைசியில் 10 நிமிஷம் அட்பிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு, இப்போ அந்த பையன் வந்து ஒரு 3 பிளேட் எடுத்துகிட்டு வர சொல்கிறார். 3 பிளேட்டுன்னா 3 வெசல்ஸு, 3 பிளேட்டு எடுத்து, அதாவது 3 கிண்ணம் போல் இருக்குது, 3 கிண்ணம் எடுத்துகிட்டு வர சொல்கிறார். ஃபர்ஸ்ட் அவங்க அப்போ உருளைக்கிழங்கு எடுத்து வைக்கிறார், ரெண்டாவது முட்டை எடுத்து வைக்கிறார், அதுக்கடுத்து அந்த கிண்ணம் மாதிரி இருக்கு இல்லையா பிளேட்டுன்னு சொன்னால் அது கிண்ணம், அதில் அந்த காஃபி எடுத்து ஊற்றுறாரு. ஸோ இப்போ நீ இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும், இந்த 3 பாரு, ஒரே அளவு தண்ணி, ஒரே அளவு நம்ம ஹீட் பண்ண 10 நிமிஷம், இதனுடைய குணநலன்கள் எப்படி மாறி இருக்க பாரு, இது எப்படி ரியாக்ஷன் பண்ணியிருக்க பாரு. ஒரே டைம் தான் கொடுத்தோம், ஒரே அளவு தண்ணி தான் கொடுத்தோம், நம்ம பார்த்துக்கணும். ஆனால் இதனோட ரியாக்ஷன், அதாவது இது இதனோட செயல்புரிய தன்மை எப்படி இருக்க பாருன்னு கேட்குறேன். உருளைக்கிழங்கு கல் மாதிரி இருந்துருக்குற உருளைக்கிழங்கு இப்போ அப்படியே மாவு மாதிரி சாஃப்ட் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஒரு கடினமாக இருந்தது, ஒரு என்ன சொல்ல மெத்தனாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். முட்டை வந்து முன்னாடி வந்து ஒரு லிக்விட் மாதிரி இருந்தது, இப்போ கட்டி மாதிரி ஆகிட்டுருக்குது, நல்லா கல் மாதிரி ஆகிட்டுருக்கு. 3வது வந்து இந்த காஃபி கொட்டு என்ன ஆயிருக்குன்னா, அந்த தண்ணியே வந்து காஃபி தண்ணியாக மாற்றிட்டு இருக்குது. ஸோ தன் சுவையை தான் மட்டும் இல்லாமல் அந்த அதில் இருக்கிற மொத்தத்துக்கும் பரவிடுச்சு. இப்போ இதில் சொல்கிறாரு, அதாவது நீ உருளைக்கிழங்கு போல் ஸ்ட்ராங்காக இருந்து, அதாவது மெலிஞ்சு போக போறியா, இல்லை முட்டை போல் ஸ்ட்ராங் ஆகிட போறியா, இல்லை இந்த காஃபி கொட்டை, அதாவது அங்கே என்ன இருந்தாலும் அது தனக்கு சாதகமாக்கி அது வெற்றி பெறுது, இல்லை காஃபி கொட்டை போல் அந்த பிரச்சனையை அந்த ஒரு வாய்ப்பு கூட நீ வந்து சாதகமாக்கி கொள்ள போகிறாயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த காஃபி பாரு, அந்த தண்ணி ஃபுல்லாக காஃபி ஆகிட்டு இது தன்னோட கலந்து போச்சு. 3 வந்து 3 ரியாக்ஷன் பண்ணாலும் இதில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா, 3 3 விதமாக பண்ணாங்க. ஆனால் இதில் சூப்பராக பண்ணது, ஒரு உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது, இந்த உருளைக்கிழங்கு போல் நீ உடஞ்சிட்டு போறியா, இல்லை முட்டை போல் கடினமாக கல் மாதிரி ஆகிட்டு போறியா, இல்லை இந்த காஃபி கொட்டு போல் ஃப்ளெக்சிபிள் ஆகிட்டு அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் நீ நல்லா பயன்படுத்திட்டு போகிறாயா, இந்த 3 நீ எது செலக்ட் பண்ணி போகிற பாருன்னு கேட்குறாங்க. அந்த பையனும் புரிஞ்சுக்கிறான், அப்படியே நம்ம கல் மாதிரிலேருந்து இந்த உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கக்கூடாது, ஸோ முட்டை மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம காஃபி கொட்டை போல் இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தில் மாணவர்கள் இல்லை யாராக இருந்தாலும் வந்து நம்ம உருளைக்கிழங்கு போல் ஆகிடக்கூடாது, முட்டை போல் ஆகிடக்கூடாது, காஃபி கொட்டை போல் நம்ம என்ன பண்ணோம், அந்த வாய்ப்பை நாம் சாதகமாக்கி கொள்ளும், பிரச்சனைகளையும் நாம் சாதகமாக்கி கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்பதை இந்த 3 பொருள்கள் மூலமாக ப்ராக்டிக்கலாக சொல்கிறாங்க. ஸோ பிரச்சனைகள் எல்லாருக்கும் தான் வருது, அந்த பிரச்சனையிலும் ஒரு வாய்ப்பு இருக்கும், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீ அதில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்றதான் இந்த கதை சொல்லுது. ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.